நீட் எக்ஸாம் முடிவுகள் வெளியாகியிருக்கும் சூழலில் தருமபுரி எம்பி செந்தில்குமார் நீட் தேர்வுக்கு எதிராக தொடர்ந்து தன்னுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வராரு. தமிழகத்தை சேர்ந்த ஜீவித் குமார் என்னும் மாணவர் நீட் தேர்வில் 720-664 மதிப்பெண்கள் எடுத்து இந்திய அளவில் அரசு பள்ளி மாணவர்களில் அதிக மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அவருக்கு பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்து வராங்க. அரசியல் விமர்சகர் சுமந்த் ராமன் இந்த செய்தியை குறிப்பிட்டு அவரோட ட்விட்டர் பக்கத்தில், வாழ்த்துக்கள் ஜீவித் குமார், பெரிய குளத்தை அடுத்த அரசு பள்ளியில் படித்த மாணவன், நீட் தேர்வு எழுதிய அரசு பள்ளி மாணவர்களில் இந்திய அளவில் அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார், சூப்பர்னு பதிவிட்டிருந்தாரு. அதுக்கு பதில் கொடுக்கும் விதமா ட்வீட் செய்திருந்த தருமபுரி திமுக எம்பி செந்தில்குமார், அதுவும் குறிப்பாக பள்ளி படிப்பு முடித்தவுடன் மருத்துவம் சேர்ந்திருக்க வேண்டிய மாணவனை ஒரு வருடம் வீணடித்து தனியார் பயிற்சி மையத்தில் லட்சங்கள் செலவழித்து மற்றவர்களின் பண உதவி எதிர்பார்த்து பெற்றோர் மற்றும் மாணவருக்கு தேவையில்லாத அழுத்தம் கொடுத்து நீங்களும் உங்க நீட்டும்னு குறிப்பிட்டிருக்காரு. அதே போல ஒரு மாணவர் தன்னோட கொஸ்டின் பேப்பர் கோடும் ஆன்சர் ஷீட் கோடும் மாறியிருக்கு, நீட் எக்ஸாமில் 615 மார்க் வர வேண்டிய இடத்துல வெறும் 10 மார்க் மட்டும்தான் வந்திருக்குன்னு ஒரு மாணவர் ட்வீட் செய்திருந்தாரு. நீட் தேர்வு முடிவுகள் மட்டுமல்ல, நீட் விடைத்தாளை திருத்துவதிலையும் பல குளறுபடிகள் நடந்துள்ளதா அந்த ட்வீட்டை குறிப்பிட்டு பலரும் பதிவிட்டிருந்தாங்க. அதையும் குறிப்பிட்டு, தொடரும் நீட் குளறுபடிகள், நீங்களும் உங்க நீட்டும்னு தருமபுரி எம்பி செந்தில்குமார் தொடர்ந்து தன்னோட எதிர்ப்புகளை தெரிவித்து வராரு. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.